வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, நாகதோஷம் ஏற்பட காரணம் என்ன? இது தலைப்பு. நாகதோஷம் வரன் தேடுவோர் மத்தியில் பெரிய கிளியை ஏற்படுத்தும் சொல். இன்றைய சூழலில் பெற்றோர்கள் பாதி ஜோதிடராய், திருமண அமைப்பாளர்கள் முக்கால் ஜோதிடராய், உண்மையான ஜோதிடருக்கு டப் கொடுக்கும் அளவிற்கு நாகதோஷம் பற்றி ஒரு புரிதலோடு இருக்கிறார்கள் அல்லது அரைகுறை ஞானத்தோடு இருக்கிறார்கள். சரி, நாகதோஷம் என்பது என்ன செய்யுமோ? என்ன, களத்தர பாவத்திற்கோ குடும்ப ஸ்தானத்திற்கோ அல்லது மாங்கல்ய ஸ்தானத்திற்கோ தொடர்பு ஏற்படுமாயின் திருமணத்தை தாமதம் செய்யும். தாமதத்தை ராகு கேது செய்கிறார்களா அல்லது ராகு கேது வேறு வடிவில் இருக்கிறார்களா? யூடியூப் வீடியோக்களை பார்த்த பெற்றோர்கள் தங்கள் ஜோதிட புலமையால் பலன் காண முற்படுவதும், பார்க்கிற ஜாதகத்தை எல்லாம் உதட்டை பிதுக்கி ஓரங்கட்டும் ஜோதிடர்களும் ராகு கேதுவின் நிழலாக இருப்பார்களோ? எல்லாம் என்னோட சந்தேகம்தான். அதுபோக புத்திர பாவத்திற்கு ராகு கேது தொடர்பு இருந்தால் குழந்தை பிறப்பில் தடையோ தாமதமோ பிறவாமலோ கூட போகலாம், பிறந்தும் குறைபாடுகளோடு இருக்கலாம். இப்படித்தான் நாகதோஷம் பற்றிய செய்தி இருக்கு. புத்திர பாவத்தில் ராகு கேது இருந்தும் புத்திர சந்தான விருத்தியோடு சேம சௌக்கியமாக வாழ்பவர்கள் இருக்கிறார்கள். வெறுமனே ராகு கேதுவிற்கு மட்டும் தடை செய்யும் அதிகாரம் இல்லை. ஐந்தாம் பாவாதிபதி புத்திரக்காரகன் குரு என வேறு சிலருக்கும் அதில் பங்கு இருக்கு. சரி, நாகதோஷம் உள்ளவரும் இல்லாதவரும் திருமணம் செய்தால் என்ன பிரளயம் வரும்? பொது கருத்து என்னங்கிறத சொல்றேன். திருமண வாழ்வில் பொருத்தமற்ற ஜோடியாக மாறிவிடலாம். ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை குறைந்து விடலாம். ஒருவரை மிஞ்சி ஒருவர் செயல்பட எத்தனிக்கலாம். கணவன் மீது மனைவிக்கும் மனைவி மீது கணவனுக்கும் முக்கியத்துவம் குறைந்து போகலாம். அணுகுமுறை மாற்றம், எண்ணங்கள் சிந்தனைகள் ஒத்துப்போகா சூழல், மொத்தத்தில் ஏண்டா இந்த கல்யாணத்தை செய்தோம் என்கிற மனநிலைக்கு வரலாம். தீவிரவாத சிந்தனை ஒன்று இருக்கு. நாகதோஷம் என்றாலே உயிர்கொல்லி, இருவரில் ஒருவரை காவு வாங்கும் அல்லது வாழ விடாமல் அடிக்கும். இப்படித்தான் சொல்லப்படுது. நாம நாகதோஷம் தொடர்பாக வேறு சில பதிவுகளும் செய்திருப்பதால் மீண்டும் அதையே விளக்கப் போவதில்லை. நாகதோஷம் ஏற்படுவதற்கான காரணங்களை இந்த பதிவில் பார்க்கலாம். காரணம், இன்றைய நாகதோஷ தம்பதிகள் தாங்கள் திருமணம் செய்ய எத்தனை போராட்டம் நடத்தி திருமணம் செய்தோம் என்பது உள்ளங்கை நல்லிக்கணியாக தெரியும். சொந்த அனுபவமே இருப்பதால் உங்கள் வாரிசுகள் அத்தகைய போராட்டத்தை சந்திக்காமல் இருக்க வேண்டுமானால் அது உங்க கையில் தான் இருக்கு. என்ன சொல்ல வர்றீங்க? நாகதோஷம் ஏற்பட காரணமே பெற்றோர்கள் தான். என்னங்கிறது, ஊர்ல இல்லாத அநியாய அக்கிரமமா இருக்கு? தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே பெற்றவங்க நினைப்பாங்க. அதுவும் இல்லாம பிறக்கும் போது நாகதோஷம் அமைந்ததுக்கு பெற்றோர்கள் எப்படி காரணமாக மாற முடியும்? நல்ல சந்தேகம். குழந்தை பிறக்கிற நேரத்தை நாம் தீர்மானிக்க முடியாது. நல்ல நேரம் பார்த்து முன்கூட்டியே ஜாதகம் கணித்து ஆபரேஷன் செய்து குழந்தைங்கிறது கூட சுத்த கம்பக். நல்ல நேரம் பார்த்து நேரம் குறிச்சா நாலு நல்லது மட்டும் இல்லை, நாலு கெட்டதும் அந்த ஜாதகத்துல இருக்கும். எந்த கிரகத்தையும் இடமாறி உட்கார சொல்ல முடியாது. என்ன ராவணனா, சனி அங்க போ, குரு இங்கே வா, சுக்ரா அந்த பக்கம் நில்லுன்னு கட்டலை கூட. அதனால எந்த ஜோசியராவது சூப்பரான நேரத்தில் ஆபரேஷன் சொன்னா அந்த ஜாதகத்தில் இருக்கிற ஓட்டைய அவர் கவனிக்கலன்னு அர்த்தம். சரி, நம் மேட்டர் அது வல்ல. குழந்தை பிறக்கிறத நாம தீர்மானிக்க முடியாது, ஆனால் கருவுறுவதை நாம் தீர்மானிக்கலாம். கருவுறும் நேரத்திற்கு தாய் தந்தை தானே பொறுப்பு. 99.9% குழந்தைகள் தற்செயல் கருவுறுதல் மூலம்தான் பிறக்குது. வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சேர்ந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு
என்னங்க இந்த மாதம் குளியல் தள்ளி போச்சுன்னு வாங்க, அதற்கு அடுத்த மாதம் அதுதான் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல போகிறார். இந்த கருவுறுதல் தற்செயல், எந்த திட்டமிடுதலும் இல்லை. இப்படி திட்டம் இல்லாமல் கரு உருவதால் தான் நேரம் நல்லா இருந்தால் நல்ல குழந்தைகள் பிறக்குது. நமக்கே நேரம் புரட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா தோஷமுள்ள பிள்ளைங்க. ஓ, நம்ம தலைப்பு நாகதோஷமா? நாகதோஷ குழந்தைகள் பிறக்குது. சரி, விளக்கத்துக்கு வந்துடலாம். மூணு வகையான அமாவாசை இருக்கு, தெரியும் தானே? மகாலய அமாவாசை உங்களுக்கு தெரியும், புரட்டாசி மாதம் வர்றது, அதை விடுங்க. சாதாரண அமாவாசையிலேயே சர்வ அமாவாசை, போதாயன அமாவாசைன்னு ரெண்டு இருக்கு. சர்வ அமாவாசை என்பது நாள் துவக்கம் முதல் மதியம் விரதம் இருந்து காக்கைக்கு சோறு வைத்து சாப்பிடும் நேரம் வரை நீடித்து வருகிற அமாவாசை. மதியம் 2 மணி வரை அமாவாசை இருந்தால் அதை சர்வ அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதுவே அமாவாசை மதியத்துக்கு மேல் தொடங்கி இரவிலும் தொடருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போதாயன அமாவாசைன்னு பேர். புதுமண தம்பதியர் அல்லது குழந்தை பாக்கியம் ஏற்பட காத்திருப்போர் மதியம் துவங்கி இரவிலும் போதாயன அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. தற்செயல் கூடுதல் நடந்து குழந்தை கருவானால் நாகதோஷ அமைப்பில் பிறக்கும். அடுத்து, குழந்தை கருவுறும் நாளில் ஆயுள்யம் மகம் மூல நட்சத்திரம் நடப்பில் இருந்தால் நாகதோஷ அமைப்பில் குழந்தை பிறக்கும். சதுர்த்தி திதி, பஞ்சமி திதி நடப்பில் உள்ள நேரத்தில் குழந்தை கருவானால் நாகதோஷ அமைப்பில் குழந்தை பிறக்கும். சரி, நான் தெளிவாக சொல்லிட்டேன். காலண்டரில் தீதி நட்சத்திரம் அமாவாசை விவரங்கள் இருக்கும். நல்ல வாரிசு பிறக்கணும்னு நினைக்கிறவங்க, எதிர்காலத்தில் அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.